எத்னிக் ஹெல்த் கேர். எத்னிக் ஹெல்த் கேர். வணக்கம், நான் டாக்டர் யோகவித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் GERD அதாவது கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ஹார்ட் பேர்ன், இந்த மாதிரியான வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ப்ரஷ் பண்ணும்போதுலேருந்தே பித்தமாக ஒரு வாந்தி மாதிரி வந்துச்சு, மஞ்சள் கலரில் வந்து வாஷ்பேஷனில் துப்பும்போது வந்து விழுந்துச்சு வாந்தி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பித்த மாதிரி அப்படிங்கிறதுலே தெரியுது, இது வந்து உடலுடைய வெப்பம் மிகுந்து பித்தமாக இது வந்து வெளிப்படுது அப்படின்னு. அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய உணர்வே இல்லாமல் லோ அப்பிடைட் இருக்கும், எனக்கு எப்போவுமே எனக்கு வந்து சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான காரணம் வந்து ஒன்று, அவங்களோட ஹெச்சியல் செக்ரீஷன்ஸ் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்குது, அப்படி இல்லைன்னா முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி அவங்களுக்கு வந்து மலம் வந்து போயிருக்காது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் அதிகமான காற்று வந்து வயிற்றில் தங்கியிருக்கும்போது அவங்களால அதை மீறி வந்து உள்ளே செலுத்த முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி மாதிரி அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் நீர்த்துவத்தை செலுத்தலை அப்படின்னா அது அப்படியே வந்து வயிற்றில் தங்கிடும். இன்னும் நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி அதே இதையும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான கோல்டு வாட்டர் இப்படிலாம் குடிக்கும்போது அந்த ஃபேட் எல்லாமே இப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா பட்டர் வந்து கெட்டியாகிடுதோ அந்த மாதிரி ஃபேட் வந்து ஈஸியாக என்ன தான் ஹெச்சியல் ப்ரொடியூஸ் ஆகி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்தாலும் அந்த கோல்டு வாட்டர் வந்து அதை தடுத்து நிறுத்தும் போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு வாட்டரோ அல்லது ஐஸ்கிரீமோ கூல்ட்ரிங்க்ஸோ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரிங்க்ஸ் தான், ஏன்னா அந்த கோல்டு உள்ளே போனதுக்கப்புறமா ஐஸ் உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு வகையான வெப்பத்தை வந்து நம்ம பாடி வந்து அதை மீண்டு வரத்துக்கு க்ரியேட் ஆகுது, அப்போ பாடி ஹீட் தான் ஆகுது. ஆனால் உண்மையான கூலிங் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இளநீர், இந்த மாதிரி வந்து இயற்கையாக கூல் டவுன் பண்ணுறது தான் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு வந்த ஜென்ரேஷனில். அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் மூக்கில் வந்து கண்ணீரும் மூக்கு அப்படியே ரைனைட்டிஸ் வர அளவுக்கு காரமாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி காரமாக சாப்பிடும்போது எப்படி வந்து கண்ணீரே வருதோ மூக்கிலிருந்து அந்த மியூக்கஸே வருதோ அந்த மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கிற மியூக்கஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சரிச்சு கடைசியில் அடுத்தடுத்த லேயர் டேமேஜ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அல்சர் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அல்கோஹால் எடுக்கிறவங்களில் பியர் நிறைய எடுக்கும்போது யூஸ்வலாக அல்கோஹால் அப்படிங்கிறது ஹார்ட் ட்ரிங்க்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா 30 ml 60 ml வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் பியர் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படி வந்து குடிக்கும்போது வயிறு வந்து ரொம்ப ப்ளோட் ஆகும். அப்படி ப்ளோட் ஆகி மேலே அந்த பியர் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிங்டர் அதாவது ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்டமக்கும் நடுவில் ஒரு ஸ்பிங்டர் இருக்கும் ரப்பர் பேண்ட் மாதிரி, அது வந்து எப்பவுமே உணவு உள்ளே போகும்போது ஓப்பன் ஆகும், உணவு உள்ளே போனதுக்கப்புறமா க்ளோஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் க்ளோஸ் மாதிரி அது நடக்கும். பட் அந்த ஸ்பிங்டர் வந்து அந்த பியர் குடிக்க என்ன ஆகும்னா அந்த ஸ்பிங்டர் வந்து லூஸ் ஆகி ஓப்பன் நிலையிலே இருக்கும். அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் வரைக்கும் வந்துட்டு போகக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் வந்து GERD அப்படிங்கிற கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஸ்பிங்டரையும் வந்து நம்ம திருப்பியும் ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும், ப்ளஸ் உள்ளுக்கு ஏதாவது அல்சரேஷன் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஹீல் பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை பார்க்காம ஃபுட் ஹேபிட் என்னங்கிறத பார்க்காம அதாவது உணவாதி செயல்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் கேமராவை வந்து உள்ளே விட்டு எண்டோஸ்கோபி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை உள்ளே விட்டும் இன்னும் கொஞ்சம் புண்ணு வந்து அதிகமாக ஆகும். உங்களோட உணவாதி செயல்களை மாற்றி அமைக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ இதுக்கான ஒரு ஹோம் ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணி ரெகுலராக எடுத்துக்கோங்க, தூர்ப்பாக வந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் அந்த விதைகளோட உள்ளக்கூடிய மெலிசான ஒயிட் லேயரையும் போட்டு நம்ம ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் திரிபலா கஷாயம், கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் அது மூன்றும் சேர்ந்து பொடி பண்ண அந்த பவுடர் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பதன் மூலம் இன்டெஸ்டின் டானிக் அது உள்ளே வந்து டோட்டலாக சீல் ஆகிடும் உங்களுக்கு அந்த புண்ணெல்லாமே. ஸோ அதே போல் பார்லி கஞ்சி, பார்லி வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் பால் தேன் ஊற்றி குடிக்கும்போது தேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள லாட்ரி செய்கிறது உள்ளக்கூடிய புண்களை யாரும் அப்படி இருக்கும்போது அதை நம்ம குறிப்பாக தூங்குறதுக்கு மடி குடிச்சிட்டிங்கன்னா அந்த வயிற்று அல்சர்னால வயிற்றுனால அடிக்கடி எழுந்திரிச்சுக்கோ தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்த்துட்டு நல்ல டீப் ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் அதற்கான நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போது கூழ்கந்தாகட்டும் அல்லது வந்து மாசிக்காய் சூர்ணம் அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கில் பருப்பம் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் கொடுக்கும்போது எந்த விதமான GERD பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்சர் வந்தாலும் சரி ஈஸியாகவே எளிதாகவே வந்து ஹீல் பண்ணலாம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா குறிப்பாக நம்ம வயிறை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் அதில் உள்ளே செலுத்தக்கூடிய உணவுகள் தான் எல்லாத்துக்கும் சத்து. பட் அதுவே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் டைஜஸ்ட் பண்ணாமல் அப்சர்ப்ஷன் பண்ணாமல் இருந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு டிஷ்யூக்கும் செல்லுக்குமே வந்து ஆக்சிஜனும் போகாது, ஸ்ட்ரென்த்தும் பத்தாது. அப்போ நாள் ஃபுல்லாகவே டயர்டாக உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லி எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. அப்போ மூல ஆதாரமே வந்து பார்த்திங்கன்னா வயிறு தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா உணவாதி செயல்களில் மாற்றங்கள் தேவை. நன்றி, வணக்கம்.